இது சாதி ஏற்றத்தாழ்வுகளை வலியுறுத்துகிற அந்த கோட்பாட்டை நான் எதிர்க்கிறேன். அதாவது சாதி ரீதியாக ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான், பெண் ஆணுக்கு அடிமையாக இருக்கிறாள், இதையெல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய அந்த சித்தாந்தத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார். இவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டார், இந்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்ய சொல்கிறாரு என்றெல்லாம் இவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் சொன்னதனுடைய உண்மையின் வெப்பத்தை இவர்களால் தாங்க முடியவில்லை. சனாதனம் ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக உள்ள விஷயமாக இங்கே யாரும் பார்க்கல. வந்துட்டு பெரும்பான்மை இந்துக்களை அது துன்புறுத்துகிறது, பெரும்பான்மை இந்துக்களை இழிவுபடுத்துகிறது, பெரும்பான்மை இந்து மக்களினுடைய உயர்வுக்காக அவர் சனாதனத்தை எதிர்க்கிறார். அதில் வட இந்தியாவர்கள் இதை ஒரு பிரச்சாரமாக கொண்டு செல்கிறார்கள். நேஷனல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அவர்கள் இன்றைக்கு பாஜகவினுடைய கைக்கூலிகளாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு ஆடு, இந்த 7,00,000 கோடி ரூபாய் திசை திருப்புவதற்கான ஒரு டாபிக் அவ்வளவுதான். மேலும் அங்கே இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய ஹிந்து சென்டிமெண்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைட் பண்ணுவதற்காக இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவதாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எல்லோரும் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய எவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளையும் புண்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை கிடையாது. மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தையோ ஒரு மனிதனுடைய சுயமரியாதையோ ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தையோ யாராவது அளிக்க முயற்சித்தால் திமுக அதை எதிர்க்கும். உண்மையில் பெரும்பான்மை இந்துக்களை படிக்க வைக்காமல் வைத்திருந்தது சனாதனம், அவர்களை படிக்க வைத்தது திராவிடம். பெரும்பான்மை இந்துக்களுக்கு எந்த உரிமைகள் இல்லாமல் வைத்திருந்தது ஆரியம், அவர்கள் கல்வி கற்க வைத்தது திராவிடம். அப்படி என்றால் இந்துக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடி வந்திருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். அவர்களுடைய வாழ்வியலுக்கும் இவருடைய வாழ்வியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவருடைய பண்பாட்டிற்கும் இவருடைய பண்பாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படித்தான் இங்கே யதார்த்தம் இருக்கிறது. இவர்கள் திடீரென புதிதாக ஒன்றை சனாதனம் என கொண்டு வந்து இதை எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பகுத்தறிவின்படி என்றில்லை, பொது அறிவின்படி யோசித்து பாருங்கள். சனாதனம் எங்கே எல்லோருக்குமான ஒரு தத்துவமாக நாட்டின் பெரும்பான்மையான இந்துக்கு வாழக்கூடிய இந்து மக்களினுடைய ஒரு வாழ்வியலாக எங்கே இருக்கிறது என்று அவர்கள் காட்டட்டும். வணக்கம். தமிழ்குரலுக்காக உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய ஐடி விங் மாநில ஆலோசகர் மற்றும் கவிஞர் எழுத்தாளர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. இங்கே எதிர்கட்சிகள் எல்லாமே திரு மோடி அவர்களையோ அல்லது பாஜக அவர்களையோ குற்றம் சாட்டுவது என்னவா இருக்குன்னா, அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள வந்து திட்டமிட்டு வழக்கில் சிக்க வைக்கிறாங்க, அல்லது அவங்க சொன்ன ஒரு வார்த்தையோ பிரபகண்டா மாற்றி பேசுறது, ஒரு பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ராகுல் காந்திக்கு ஒரு வழக்கு வந்தது, அதன் பிறகு தேஜஸ்வி யாதவ், தற்பொழுது அது வந்து உதயநிதி வரைக்கும் நீடித்து வந்திருக்கு. இப்போ திட்டமிட்டு தான் பாஜக அரசால் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் போடப்படுகிறதா? இல்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகபூர்வமாக எந்த கருத்தையும் எதிர்கொள்வதற்கான ஒரு மனநிலையோ சித்தாந்தமோ அவர்களுக்கு கிடையாது. பொய்ச் செய்திகளை பரப்புவது, வதந்திகளை பரப்புவது, இதுதான் அவர்களுடைய அடிப்படையான நோக்கம். ராகுல் காந்தி எந்த சமூகத்தை பற்றியும் குறிப்பிடவில்லை, மோடி என்ற ஒரு சமூகமே கிடையாது. அந்த பேரை வைத்துக்கொள்ளக்கூடிய பல்வேறு சமூகங்கள் இருக்கின்றன. அவர் மோடி என்கிற தனிநபரை அவர் சர்காஸ்டிக்காக அவர் குறிப்பிட்டு அவர் ஒரு கமெண்ட் செய்கிறார், அதற்கு பதவி பறிப்பு, சிறை தண்டனை என்றெல்லாம் எவ்வளவு நாடகங்களை அவர்கள் நடத்தினார்கள். இன்றைக்கு உதயநிதி அவர்களுடைய குரல் தேசிய அளவில் அது எதிரொலிக்கிறது என்பதனால் இன்றைக்கு அதன் மீது ஒரு தாக்குதலை அவர்கள் தொடுக்கிறார்கள். அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறார், சனாதன தர்மத்தை நான் எதிர்க்கிறேன் என்று அவர் சொல்வதற்கான காரணத்தை இந்த ஸ்பீச்சில் சொல்கிறேன். நீ நல்லா கவனிங்க, இது சாதி ஏற்றத்தாழ்வுகளை வலியுறுத்துகிற அந்த கோட்பாட்டை நான் எதிர்க்கிறேன். ஆண் பெண் ஏற்றத்தாழ்வை, அதாவது சாதி ரீதியாக ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான், பெண் ஆணுக்கு அடிமையாக இருக்கிறாள், இதையெல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய அந்த சித்தாந்தத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார். இவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டார், இந்துக்களை வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்ய சொல்கிறாரு என்றெல்லாம் இவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் சொன்னதனுடைய உண்மையின் வெப்பத்தை இவர்களால் தாங்க முடியவில்லை. உதயநிதி யாருக்காக பேசுகிறார், அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறாரா, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரா, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக அதில் வந்து அவர் சொல்கிறாரா? இல்லை, இந்து மதத்திற்குள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்காகவும் இந்து மதத்தைச் சேர்ந்த பெரும்பாலான பெண்களுக்காகவும் அவர் பேசுகிறார். அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு, பெண் வந்து படிக்க வைத்தது திராவிட. அதில் அது அவர் சொல்வது மிக தெளிவாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் அவர் எந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோவோக்கிங் ஸ்டேட்மெண்ட்டும் அதில் கிடையாது. அந்த ஸ்பீச்சை முழுமையாக நீங்கள் பாருங்கள்,
அவ்வளவு அழகாக அவ்வளவு துல்லியமாக அவர் பேசுகிறார். அதாவது சனாதனம் என்பது ஆண்பின் ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துகிறது, சாதியத்தை நியாயப்படுத்துகிறது. அதனால் நான் அந்த சித்தாந்தத்தை எதிர்க்கிறேன் சொல்கிறாரே ஒழிய இந்து மத நம்பிக்கைகளையோ கடவுள் நம்பிக்கைகளையோ தலைவர் எதையுமே அவர் எந்த இடத்திலும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதையெல்லாம் சனாதனத்துக்கு எதிரான கருத்தை நீங்கள் இந்துக்களுக்கு எதிரான இந்து மதத்திற்கு எதிரான ஒரு பெரிய தாக்குதல் போல நீங்கள் வந்து சித்தரிக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் கருத்தை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு, அதாவது நான் கேட்கிறேன், நீங்கள் தொடர்ந்து சாதி ரீதியாக மனிதர்கள் எவ்வளோ பெரிய இழிவுகளை சந்தித்திருக்கிறார்கள், பெண்களுக்கு எந்த கல்வியும் இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கிறது, இதையெல்லாம் அந்த மதத்திற்குள்ளாக அந்த மத கட்டமைப்பிற்குள்ளாக பிறந்து வளர்ந்த ஒருவருக்கு கேள்வி கேட்கிறது உரிமை இருக்கிறதா இல்லையா? நான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கிறேன் என்றால் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களை நான் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறேன், அதற்காக மிக கடுமையான கண்டனங்களை சந்தித்திருக்கிறேன். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அதற்கான கண்டனங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், விமர்சித்திருக்கிறார்கள். இது அதுபோன்ற ஒரு விஷயம்தான் இது. அப்படி பார்க்கிற போது அதில் என்ன அவரது நாத்திகவாதம் பேசுகிறாரா, தனிமனித உணர்வுகளை புண்படுத்துகிறாரா? நீங்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக சனாதனம் இருக்கிறது. சனாதனம் ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக உள்ள விஷயமாக இங்கே யாரும் பார்க்கல. வந்துட்டு பெரும்பான்மை இந்துக்களை அது துன்புறுத்துகிறது, பெரும்பான்மை இந்துக்களை இழிவுபடுத்துகிறது, பெரும்பான்மை இந்து மக்களினுடைய உயர்வுக்காக அவர் சனாதனத்தை எதிர்க்கிறார். இது அவர்களுக்கு தைரியம் இருந்தால் இதை அவர்கள் மறுதளிக்கட்டும். அதாவது உதயநிதி ஸ்டாலின் முழுக்க முழுக்க பேசுவது என்பது பெரும்பான்மை இந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் இந்து மதத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையான பெண்களுடைய விடுதலைக்காகவும் அவர் பேசுகிறார். அது உண்மையில் இந்துக்கள் எல்லாரும் அவர் இதற்காக கொண்டாட வேண்டும். உண்மையில் இதைத்தான் பெரியார் பேசினார், இதைத்தான் அண்ணா பேசினார், இதைத்தான் கலைஞர் பேசினார், இதைத்தான் இன்றைய முதலமைச்சர் பேசினார், உதயநிதியும் அதைத்தான் பேசுகிறார். பெரும்பான்மை இந்து மக்களினுடைய விடுதலை, சாதி கொடுமையிலிருந்தும் சனாதனம் நியாயப்படுத்தக்கூடிய ஆணாதிக்க கொடுமையிலிருந்தும் விடுதலை, அவ்வளவுதான் அதில் விஷயம். மற்றபடி இன்றைக்கி சேகர்பாபு இந்த மேடலில் இருக்கிறார், இன்றைக்கு அபகரிக்கப்பட்ட கோயில் சொத்துக்களை மீட்கிறார், எத்தனை கோயில்கள் இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகின்றன, அர்ச்சகர்களுக்கான உதவித்தொகை கூட்டி கொடுக்கப்படுகிறது, ஏதாவது ஒரு பாரபட்சத்தை இந்த அரசு யாராவது ஒரு இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எதிராக செய்திருக்கிறதா என்று அவர்கள் சுட்டி காட்டட்டும். இல்லை, அவங்க என்ன ஒரு எதிர்வாதம் வைக்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன் அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதை பேசுவதில் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு பதவியில் இருக்கிற அமைச்சரோ முதலமைச்சரோ இது குறித்து பேசும்பொழுது நீங்கள் ஒரு மதத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை பேச, மதத்திற்கு எதிராக இல்லை, அதாவது இல்லை, அவங்க என்னுடைய வாழ்வியலே நீங்கள் குறை சொல்கிறீங்க. யாருடைய வாழ்வியல்? இப்போ உதாரணமாக சனாதனன் வந்து என்னுடைய வாழ்வியல் இல்லை. யாருடைய இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஒரு உயர்சாதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் ஒரு தலித்துக்கும் இடையே ஒரே வாழ்வியல் இருக்கிறதா? இன்றைக்கும் கோயிலுக்குள் செல்வதற்கு கூட போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியவில்லை என்பதும் இன்றைக்கும் நம்ம நாள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, போராட்டமாக இங்கே இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் ஒரு அரசு தானே செய்ய வேண்டியிருக்கிறது. வாழ்வியல் என்றால் யாருடைய வாழ்வியல்? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினருடைய வாழ்வியல் தான் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்து மதம் என்கிற சட்டத்தில் இருப்பவருடைய வாழ்வியலா? பல சாதி அடுக்குகளாக இருக்கக்கூடிய சமூகத்தில் எங்கே பொது வாழ்வியல் ஒன்று இருக்கிறது? அப்படி ஒன்று இருந்தால் அவர்கள் காட்டட்டும். ஒரு தலித்துக்கும் ஒரு ஒரு உயர் சாதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் இடையே பொதுவான ஒரு வாழ்வியல் கோட்பாடு என்ன இருக்கிறது, வாழ்வியல் தத்துவம் என்ன இருக்கிறது? இதுதான் அடிப்படையான கேள்வி. இது ஏன் இதை கேட்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் வாழ்வியல் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினருடைய நம்பிக்கைகளையும் அவருடைய வாழ்வியலையும் ஒட்டுமொத்தமான அனைத்து சாதியினருக்குமான வாழ்வியலாக முன்னிறுத்தி நிறுத்துகிறீர்கள். இதை இந்துக்கள் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய வாழ்வியலுக்கும் இவருடைய வாழ்வியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவருடைய பண்பாட்டிற்கும் இவருடைய பண்பாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படித்தான் இந்திய யதார்த்தம் இருக்கிறது. இவர்கள் திடீரென புதிதாக ஒன்றை சனாதனம் என கொண்டு வந்து இதை எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், பகுத்தறிவின்படி என்றில்லை, பொது அறிவின்படி யோசித்து பாருங்கள். சனாதனம் எங்கே எல்லோருக்குமான ஒரு தத்துவமாக, நாட்டின் பெரும்பான்மையான இந்துக்கு வாழக்கூடிய இந்து மக்களினுடைய ஒரு வாழ்வியலாக எங்கே இருக்கிறது என்று அவர்கள் காட்டட்டும். சனாதன எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய நெடுங்கால தொடரில் இருக்கிற ஒரு விஷயம், அது தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. திமுகவுக்கு கடவுள் மறுப்போ அல்லது மத எதிர்ப்போ திமுகவின் கொள்கை கிடையாது. திராவிடர் கழகத்திற்கு இந்த கொள்கைகள் இருக்கலாம்,
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தொடங்கி அனைத்து நம்பிக்கைகளையும் பாதுகாக்க வேண்டும், எந்த எவருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்பது திமுகவினுடைய அடிப்படையான ஆதாரமான கொள்கை. அதே சமயத்தில் சமயத்தின் பேரால் மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கக்கூடிய, சமத்துவத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய கருத்துக்களை எதிர்த்து திமுக போராடி வந்திருக்கிறது. அப்படி போராடக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எந்த மதத்தில் சமத்துவமின்மையும் அநீதியும் இருந்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம். அதில் எங்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. அதை சட்டப்படியாகவும் மற்ற விதங்களிலும் எல்லோரும் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே ஒழிய எவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளையும் புண்படுத்துவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை கிடையாது. ஆனால் மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தையோ ஒரு மனிதனுடைய சுயமரியாதையோ ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தையோ யாராவது அளிக்க முயற்சித்தால் திமுக அதை எதிர்க்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். வேறு எந்த மத நம்பிக்கைகளை பற்றியும் திமுகவிற்கு அதை பற்றி எந்த விதமான மனத்திலையும் கிடையாது. திமுகவில் மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் மத நம்பிக்கை கொண்டவர்கள், அதற்கான வாழ்வியலை பின்பற்றக்கூடியவர்கள், அது வேறு. ஆனால் சாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் நடக்கிற அநீதிகள் என்பது வேறு. நாங்கள் அப்படி அநீதியெல்லாம் செய்வோம், நாங்கள் அதை எங்களுடைய மத நம்பிக்கை என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். அவ்வளோதான் விஷயம். இப்போது திமுகவினுடைய நெடுங்கால போராட்டம் அல்லது இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கங்களுடைய நெடுங்கால போராட்டத்தில் இந்த சனாதன எதிர்ப்பு அல்லது சனாதன ஒழிப்புன்ற அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்குது. தற்பொழுது இந்த இஷ்யூவை எடுத்து இன்றைக்கி நேஷ்னல் மீடியாலாம் பேசுகிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இன்றைக்கி நேஷ்னல் மீடியாவில் உதயநிதி பேசினதும் உதயநிதி ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறுறதுக்கான காரணம் என்னவா? ரொம்ப சிம்பிள் வந்துட்டு, அதாவது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை கார்னர் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட எந்த பாயிண்ட்டுமே இல்லை. விலைவாசி உயர்வை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்தியா கூட்டணி போராடுகிறது. ஊழல், மிகப்பெரிய கரப்ஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சிஏஜி ரிப்போர்ட் காட்டக்கூடிய 750,000 ரூபாய் ஊழல், அதிலிருந்து டைவெர்ட் பண்ணணும். இன்னொன்று, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவெறியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தென்னிந்தியாவில் இவங்களுடைய பிரச்சாரம், இந்த உதயநிதி அவர்களை வைத்து நடக்கிற இந்த பிரச்சாரத்தை யாருமே பிஜேபியின் பிரச்சாரத்தை மதிக்கப் போவது கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் சொல்வது சரிதான் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன கனவு காணுகிறார்கள் என்றால், ஏதோ இந்து மதத்தையே வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வந்து அவமதிச்சிட்டார் கூப்பிட்டுருக்காரு. அது அப்படின்னு ஜெனோசைட் செய்பவர்கள் யார்? இவர்கள் தானே. குஜராத்தில் இவர்கள் தான் ஜெனோசைட் செய்தார்கள். இன்னும் பல இடங்களில் மதக்கலவரங்களை தூண்டி முஸ்லீம்களை ஜெனோசைட் செய்தவர்கள் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், கொலைகாரர்கள். என்ன வரலாறு, சமகால வரலாறு இது. அப்படி பார்க்கிற போது இதை ஏன் இதை இவர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஜெனோசைட்டை பொதுவாக யார் செய்வார்கள்? ஒரு கட்சி செய்ய முடியுமா? இந்துக்கள் பெரும்பா இன்றைக்கும் திமுக வந்து பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. வாக்களித்தவர்கள் எல்லாம் யார்? இந்துக்கள். இவ்வளோ காலமாக திமுகவுக்கு வாக்களித்து வந்தவர்கள் யார்? இந்த கருத்துக்களை நாங்கள் இன்றைக்காக நாங்கள் பேசுகிறோம். மக்களுக்கு தெரியும், நாங்கள் சமூக நீதிக்காகத்தான் இதை பேசுகிறோமே ஒழிய மத எதிர்ப்பு எங்கள் நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு இந்துவினுடைய உணர்வையும் திமுக மதிக்கிறது, அவர்களை பாதுகாக்கும். உண்மையில் இந்துக்களை பாதுகாக்கிற இயக்கம் திமுக தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்துக்களுக்கு தான் இடஒதுக்கீடு பெற்றுத்தரப்பட்டது. இந்துக்களுக்கு தான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சம வாய்ப்புகள் பெற்றுத்தரப்பட்டன. உண்மையில் பெரும்பான்மை இந்துக்களை படிக்க வைக்காமல் வைத்திருந்தது சனாதனம், அவர்களை படிக்க வைத்தது திராவிடம். பெரும்பான்மை இந்துக்களுக்கு எந்த உரிமைகள் இல்லாமல் வைத்திருந்தது ஆரியம், அவர்கள் கல்வி கற்க வைத்தது திராவிடம். அப்படி என்றால் இந்துக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடி வந்திருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். நீங்கள் எந்த இந்துக்களை பெரும்பான்மை இந்துக்கள் என்று சொல்கிறீர்களோ அதில் பெரும்பான்மையினர் எப்படி இருந்தார்கள்? வறுமையிலும் அறியாமையிலும் இருந்தார்கள். ஆனால் வட இந்தியாவர்கள் இதை ஒரு பிரச்சாரமாக கொண்டு செல்கிறார்கள். நேஷனல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அவர்கள் இன்றைக்கு பாஜகவினுடைய கைக்கூலிகளாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு அடு இந்த 750,000 கோடி ரூபாயை திசை திருப்புவதற்கான ஒரு டாபிக், அவ்வளவுதான். மேலும் அங்கே இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய ஹிந்து சென்டிமெண்ட்டு, அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவதற்காக இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவதாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அப்படி அதை நிறுவுவதற்கான எந்த ஒரு சான்றும் உதயநிதி அவர்களுடைய பேச்சில் இல்லை. இதுபோன்ற பொய் பிரச்சாரங்களை செய்வது அவர்களுக்கு புதிதும் அல்ல. இதெல்லாம் எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, தமிழ்நாட்டில் திமுக தான் இன்றைக்கு
ஒரு இந்தியா கூட்டணியை கட்டமைப்பதில் ஒரு வலுவான சித்தாந்த பலம் உள்ள ஒரு பெரும் கட்சியாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, இந்தியா கூட்டணியை வலுவாக சேர்த்ததில் திமுகவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. தற்பொழுது அதே திமுகவினுடைய இந்த நிலைப்பாட்டினால் அல்லது இந்த பிரச்சாரத்தினால் இந்திய கூட்டணிக்கு ஏதேனும் ஆபத்தா அல்லது இந்தியா கூட்டணி பின்னடைவுக்கான வாய்ப்பு? அதாவது மிக தெளிவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கூட எவருடைய சென்டிமெண்ட்டையும் பாதிக்கக்கூடிய வகையில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் அப்படி பேசுகிறவரும் அல்ல, ஹீ இஸ் வெரி கல்ச்சர்ட் பர்சன். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி அவர் பேசக்கூடிய ஒரு நபரே அல்ல அவர். அவருடைய பேச்சு தெளிவாக இருக்கிறது. இவர்கள் எத்தனை பொய்களை இதற்கு முன் அப்படி திரித்து பேசியிருக்கிறார்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏவா வேலு அவர்கள் பேசாத ஒன்றை பேசியதாக சொல்லி தேசிய லெவலில் எடுத்துக்கொண்டு போனார்கள். இன்றைக்கு இந்த பேட்டி எடுத்து கொடுக்கக்கூடிய இதே ஃப்ளோரில் தான் அதுவும் நடந்தது. ஆனால் அப்போது கடைசியில் பார்த்தோம்னா அதில் ஒன்றுமே இல்லை. சமீபத்திய ஒரு உதாரணம், அமைச்சர் ஏவாவிலா அவர்களுடைய பேச்சு எப்படி ஏதாவது ஒரு சிறிய பாயிண்ட் கிடைக்காதா? அவர்கள் திரும்பினாலும் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்க இந்த பேட்டின்றது கூட எதையாவது ஒன்றை உருவுவார்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இல்லை. அப்படி இருக்கிற போது பாஜகவுக்கு பயந்து கொண்டு திமுக கொள்கை பிரச்சாரம் செய்ய தன்னுடைய கொள்கைகளை ஒதுக்க முடியாது. எங்களுக்கென்று சில அடிப்படை கொள்கைகள் இருக்கின்றன, அந்த கொள்கைகளை நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருப்போம். உதயநிதி பேசத்தான் செய்வார், அது அவருடைய சித்தாந்தம், அது இந்த கட்சியினுடைய சித்தாந்தம். ஏற்றத்தாழ்வுகள், சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதும் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதும் எங்கள் கட்சியினுடைய சித்தாந்தம். இப்பொழுது ஆளுநர் ரவி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சனாதனத்தை வலியுறுத்தி பேசுகிற போது நாங்கள் ஏன் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்பதையும் சனாதனத்தின் பெயரால் எத்தகைய ஏற்றத்தாழ்வுகள் சமூகத்தில் பரப்பப்படுகின்றன என்பதையும் பேச வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்படுகிறது. இந்தியா என்ற ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான அரசியல் கட்டமைப்பு நிலப்பரப்பு எப்போதும் இருந்தது கிடையாது. இந்தியா முழுக்க ஒரு வாழ்வியல் இருந்தது கிடையாது. இந்தியா முழுமைக்கும் ஒரு பண்பாடு இருந்தது கிடையாது. பல்வேறு இனக்குழுக்களாகவும் பல்வேறு மொழிக்குழுக்களாகவும் இந்த சமூகம் பல்வேறு சிதறுண்ட ஒரு சமூகம். ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு அது வந்து ஒரு பெரிய தேசமாக கட்டமைக்கப்படுகிறது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அந்த கட்டமைப்பு இன்னும் விரிவுபடுத்தப்படுகிறது. இவ்வளவுதான் விஷயம். அதனால் நாங்கள் இன்றைக்கு அரசியல் சாசனப்படி நாங்கள் இந்தியர்களாக இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வெவ்வேறு பண்பாடுகள் இருக்கின்றன, வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன, நம்பிக்கைகள் இருக்கின்றன. நாங்கள் எந்த நம்பிக்கைகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானவர்கள், சமூக அநீதிக்கு எதிரானவர்கள், சுயமரியாதையின் பக்கம் நாங்கள் நிற்பவர்கள், மானுட விடுதலைக்காக நாங்கள் நிற்பவர்கள். இந்த கோட்பாட்டை இன்றைக்கு சனாதனம் என்பதை எல்லாம் இந்துக்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்ற முயற்சிப்பது, சனாதனமும் இந்து மதமும் ஒன்று என்று சொல்வது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எங்கேயாவது வட இந்தியாவில் சில பகுதிகளில் இதை ஒரு சென்டிமெண்டலான ஒரு கார்டாக பயன்படுத்தலாம் என்ற இவர்கள் நப்பாசையின் விளைவுகளை தவிர இதை வைத்துக்கொண்டு மோடி செய்து வந்திருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் இவர்கள் ஒருபோதும் மறைக்க முடியாது. நாங்கள் மக்களிடம் சொல்வோம், இவர்கள் எப்படி மக்களை இன்றைக்கு நடுத்தேர்வுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை மக்களிடம் பேசுவோம். மோடி அல்லது பிஜேபி இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அல்லது மத பிரச்சாரத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்துக்களை ஈடுபடுறாங்க. ஆனால் தற்பொழுது திமுக மிக மூர்க்கமாக எதிர்க்கிறதோ அப்படின்ற ஒரு பேச்சு வருது. என்னென்னா இப்போது உதயநிதி இப்படி பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் க ஸ்டாலின் அவர்களை இந்தியாவின் குரல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றாரு. தென்னகத்தை நோக்கி இந்திய அரசியல் நகர்ந்துகிட்டே வருதா அல்லது தென்னகத்திலிருந்து இந்திய அரசியலை டிசைட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோமா? நம்ம எப்போவுமே தென்னகம் வந்து இந்திய அரசியலை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருந்திருக்கு. இந்தியாவிலேயே எமர்ஜென்சியை உறுதியாக எதிர்த்து ஆட்சியை இழந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 5 முறை கூட்டணி அமைச்சரவையில் ஒன்றிய அரசில் திமுக இருந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல தேசிய அளவிலான பல கொள்கைகளை தீர்மானிப்பதில் இப்போ இடஒதுக்கீடிலிருந்து தொடங்கி மண்டல் கமிஷன் வருவதற்கு காரணமாக திமுக இருந்திருக்கிறது. பல பிரதமர்களை பல குடியரசுத் தலைவர்களை தீர்மானிப்பதில் கலைஞர் தான் இருந்திருக்கிறார். இந்த வேறு எந்த மாநில கட்சிக்கும் இல்லாத அந்த கன்சிஸ்டன்சி தேசிய அரசியல் திமுகவுக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அவர்களுக்கு நன்றாக தெரியும், திமுக ஒரு விஷயத்தில் முன்னெடுப்பு செய்கிறது என்றால் அது நிச்சயமாக பிஜேபிக்கு எதிராக இருக்கும் என்று. நாங்கள் ஏன் பிஜேபியை எதிர்க்கிறோம்? இது என்ன ஏதாவது தனிப்பட்ட பங்காளி சண்டையா? திராவிட மாடல் என்று நாங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதிக்கு எதிராக பிஜேபி இருக்கிறது. திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய மதசார்பின்மைக்கு எதிராக பிஜேபி இருக்கிறது. திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய மாநில சுயாட்சிக்கு எதிராக பிஜேபி இருக்கிறது. இப்படி எங்களுடைய அனைத்து கொள்கைகளுக்கும் எதிராக ஒரு கட்சி இருக்கிற போது நாங்கள் இதை எதிர்ப்போம், மிக கடுமையாக எதிர்ப்போம். எங்களை முதலமைச்சர் எதிர்ப்பார், திமுகவின் இளைஞர் செயலாளர் எதிர்ப்பார், திமுகவினுடைய ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டனும் அதை எதிர்ப்பார்.
அது எங்கள் தத்துவம், அது எங்கள் சித்தாந்தம், அது இந்த தேர்தலுக்காக நாங்கள் உருவாக்கி கொண்ட கொள்கை இல்லை. இதற்கு பின்னால் ஒரு 75 வருட கால வரலாறு இருக்கிறது, 100 வருட வரலாறு இருக்கிறது. பொதுவாக இந்தியா அப்படின்னா பிரதமருடைய உரையை பற்றி பெருசாக பேசுவாங்க. மன்கி பாத் அப்படின்ட்டு பேசுகிறது ஒரு தொடர்ந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம். தற்பொழுது அந்த இடத்துல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்பொழுது அவர் பேசுகிற அந்த காணொலி வந்து எல்லா மொழிகளையும் மொழிபெயர்ப்பு அந்த ஆடியோ வந்து போயிட்டுருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப சிம்பிள் வந்துட்டு. மன்கி பாத்தில் இப்போ மோடி பேசுவது அளவு வெற்றுச்சவடால்கள், பொய்கள், பொய்யான நம்பிக்கைகள், இதைத்தான் அவர் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார். மொத்த மன்கி பாத் உரைகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த தேசத்து மக்களினுடைய விடுதலைக்காக, அவருடைய மேம்பாட்டிற்காக அவர் ஏதாவது ஒன்றை பேசியிருக்கிறாரா என்று, தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக அவர் இதை பேசியிருக்கிறார். ஏன் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய குரல் இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது என்று சொன்னால், அது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறது, ஜனநாயகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகிறது, இந்தியா எத்தகைய ஒரு அபாயத்தை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறது. மக்கள் எதை கேட்க விரும்புவார்களோ அதைத்தான் கேட்பார்கள். மோடியை மக்கள் கேட்க விரும்பவில்லை, அது திணிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சோ, அல்லது வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சோ, இந்தியா முழுக்க அது ட்ரெண்டிங் ஆகிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் மக்கள் அந்த பேச்சுக்களை கேட்க விரும்புகிறார்கள். அந்த பேச்சில் உண்மையின் ஒளி இருக்கிறது, அந்த உண்மை அந்த பேச்சில் சத்தியத்தின் வெளிச்சம் இருக்கிறது. அதனால்தான் மக்கள் அதை கேட்கிறார்கள். ரொம்ப நன்றி சார். தமிழகத்திலிருந்து ஒரு அரசியல் மாற்றம் வந்து ஒன்றியத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இங்கே செய்யப்பட்டுருக்கு, அங்கேயும் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. உங்களுடைய ரொம்ப ஆழமான கருத்துக்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம்.